பொன்மலச்சம்மன் மீது டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு பல சரீர சாதனைகள் தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி புரட்சி தலைவர் சொன்னது போல 6 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே கழகம் தலைக்கும் வளரும் ஓங்கும் என்ற அந்த கருத்தினை ஊற்றி இது புரட்சி தலைவர் அம்மா அவரால் கட்டி காக்கப்பட்டு 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் 50 ஆண்டு பொன்விழா நிறைவாகி 51வது ஆண்டு அதாவது வீர வரலாற்றில் ஒரு வெற்றி சரித்திரமிக்க இயக்கம் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டுடைய வரலாறு என்று பார்த்தால் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு, ஒரு மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய ஒரு வரலாறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. காரணம், 30 ஆண்டுகளுக்கு மேலே அரியணையில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எதிர்காலத்திலே தமிழ்நாட்டை ஆளப்போகின்ற கட்சி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி. அம்மா சொன்னது போல 40 நமது 4 நமது என்ற அடிப்படையிலே 40 நமது என்ற அடிப்படையிலே ஒரு வரலாற்றை படைக்கின்ற ஒரு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் 2024 சேர்த்து கூட வரலாம் சட்டமன்ற தேர்தல், அது வேறு விஷயம். ஆனால் நான் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா 2026 டியூ, அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு மகத்தான வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று அதன் மூலம் மீண்டும் பொன்மலச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு தமிழ்நாட்டிலே மலரும். இன்றைக்கு 17 அக்டோபர் என்று சொல்லும்போது ஒவ்வொரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய திருநாள். இந்த திருநாளில் இன்றைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விழா கோலம் பூண்டது. நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இடைக்கால பூச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு வந்து நம்முடைய 17 அக்டோபர் தலைவர் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய ஆண்டு விழா, 51வது ஆண்டு தொடக்க விழாவை, 50வது ஆண்டு நிறைவிழாவை இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு அன்னதானம், அதே போன்று கழக சமூகத்துக்கு வேட்டி எல்லாம் வழங்குதல், அதே போன்று நம்முடைய மறைந்த நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் புரட்சிதலம்மாவுடைய திருவுருச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி இதுவரை பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் இன்றைக்கு தலைமை கழகத்தில் இன்றைக்கு எழுச்சியோடு பார்த்துருக்கு. நீங்கள் எவ்வளோ எழுச்சி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த எழுச்சி இன்றைக்கு மட்டும் தலைமை கழகத்துக்கு மட்டும்தான், தமிழ்நாடு போது பட்டி தொட்டி எல்லாம் இலைக்கழகம் முதல் கொண்டு இன்றைக்கு வந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து பொன்விழாவை இன்றைக்கு சிறப்பான முறையில் கழக தோழர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஒரு உணர்ச்சியோடு, ஒரு உணர்வோடு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஒரு திருவிழா. இது சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவரை மாற்றணும்னு ஒரு ஸ்டாலின் வச்சாங்க. ஸ்டாலின் நான் உங்களை சொல்கிறேன், அவரை சொல்கிறேன். பல முறை கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. ஸ்பீக்கர் பொறுத்தவரையில் வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படும், எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் செயல்படும். எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லும்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒட்டுமொத்த உறுப்பினர்கள், அதாவது 62 பேர், அவங்க பக்கம் 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ 62 பேர் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது சட்டமன்ற குழு, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற குழு, அதனுடைய கட்சித் தலைவர், எதிர்கட்சி தலைவரின் அடிப்படையில் அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்றைக்கி தன்னுடைய கடமை ஆற்றிருக்காங்க. எனவே ஒரு சட்டமன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒருமித்த கருத்தோடு ஒன்றுபட்டு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரை பொறுத்தவரை எங்களுக்கு தான் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த கடிதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு வந்து ஒரு ஜனநாயக மாண்புடைய சபாநாயகராக இருக்கும் பட்சத்தில், ஒரு மாண்புமிக்க ஒரு சபாநாயகராக இருக்கின்ற பட்சத்தில், ஒரு விதியை மதிக்கின்ற சபாநாயகராக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த கடிதத்துக்கு மதிப்பளித்து எங்களுக்கு உரிய அந்த மரியாதை, எங்களுக்குரிய அந்த உரிமை, மரியாதைன்றதை விட உரிமையை வந்து ஒரு நிலைநாட்ட வேண்டியதுதான் ஒரு சபாநாயகருடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டும். ஆனால்
அதை அதுதான் வந்து அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயம். அதனால் வந்து அவர் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பொறுத்து அதன் பிறகு வந்து எங்களுடைய சட்டமன்ற கட்சி வந்து அது குறித்து முடிவு செய்யும். நாளைக்கு பேரவைக்கு போறாங்களா இல்லையா சார்? எம்எல்ஏக்கள் கூட நடந்திருக்கு, எம்எல்ஏக்கள் கூட நடந்திருக்கு, பேரவைக்கு போறாங்களா இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே கொஸ்டின் தான். இல்லை பிரகாஷம் நீங்க கேட்கறதும் அபி கேட்கறதும் ஒண்ணா அதுதாங்க. இப்போ வந்து இப்போ கடிதங்கள் கொடுத்தாச்சு, நீங்கள் ஏற்கனவே கடிதங்கள் கொடுத்தாச்சு. இப்போ நானும் வந்து பேரவைத் தலைவர் இருந்தேன். இப்போ நானும் பேரவைத் தலைவர் வந்து பொதுவாக பேரவைத் தலைவர் வந்து என்ன எப்படி கடைபிடிக்க வேண்டியது, விதி இருக்குது, மரபு இருக்குது, அது ஒரு மாண்புகள் இருக்குது, அது அடிப்படையில் வந்து கடைபிடிப்பு தான் ஒரு நல்ல சபாநாயகருக்கு அழகு. அப்படியே அந்த அடிப்படையில் வந்து கடிதங்கள் கொடுத்து தான் நான் சொல்ல முடியும். அவரை பொறுத்தவரை நாளைக்கு வந்து அங்கே சட்டமன்றத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறத பொறுத்து எங்களுடைய சட்டமன்ற கட்சியை பொறுத்தவரையில் நடவடிக்கை. அவர் சொல்கிறத பொறுத்து கலந்துக்கிறது கொடுறதெல்லாம் நான் வந்து முடிவு செய்ய முடியாது. அது சட்டமன்ற கட்சி தான், கட்சின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் சட்டமன்ற கட்சின்னு இருக்குது. சட்டமன்ற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குழுவுக்கு வந்து 62 பேருக்கு இன்றைக்கி வந்து மாண்பு எதிர்கட்சி தலைவர் தான் இன்றைக்கு தலைவர் இன்றைக்கி. ஸோ எதிர்கட்சி தலைவரை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது குறித்து கலந்து கொள்வதா இல்லையா என்பது அது குறித்து நாளைக்கு தான் சொல்லுவாங்க. நான் சொல்ல முடியும். பிரகாஷ்க்கு ஒரு வாய்ப்பு கூட அவர் பின்னாடி புரிய நிவரம் கேட்கக்கூடாது. இல்லை அது நீங்கள் தான் வந்து எப்போதுமே ஊடகங்களில் அது என்ன பண்ணுறீங்க, ஜிபிஎஸ் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு. ஓபிஎஸ் தரப்பு தான் வந்து 4 பேர் தான். ஜிபிஎஸ் அண்ணா இடைக்கால பூச்சால் அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கு அழைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் பேசுகிறேன்னா கூட என்ன பண்ணோம், நீங்கள் போடும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பேசுகிறார் தான் போடணும். ஆனால் நீங்கள் எப்படி போடுவீங்க தெரியுமா, ஜிபிஎஸ் தரப்புன்னு போடுவீங்க. அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்கம், 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றா இருக்கிறோம். இன்றைக்கி கிளைக்கழகத்துலேருந்து தலைமையிலிருந்து ஒன்றா இருக்கிறோம். இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, டைஸில் அப்படி போடாதீங்க. அதனால் உங்களுக்கே தெரியும், ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இது பேசுகிறதுன்றது ஊடகத்தில் அவங்க கட்சியா? இன்றைக்கி கிட்ட 1.5 கோடி பேர் ஒன்றா இருக்கிறோம், தலைமையில் ஒன்றா இருக்கிறோம், மாவட்ட செயலர் ஒன்றா இருக்கிறோம், அதே போல் பொதுக்குழு வந்து எல்லாமே இன்றைக்கி ஒன்றா இருக்கும்போது கட்சி நாங்கள் தான் போடும்போது எங்களை என்ன போடுறது, ஜிபிஎஸ் தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, லைஸாக அதுவும் போடாது. சரிதான், நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயக்குமார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள். ஓகே சார், ஒரு மத்திய அமைச்சர் வந்து நேற்று தினம் ஒரு தமிழ்நாடு அரசு அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று வந்து தமிழ்நாடு அரசு துறை செயலாளர்களோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. மூத்த அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நேற்றே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு அதாவது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு வந்து கை கொடுப்போம், அது வந்து நம்முடைய பேருந்தான். அதே போன்று மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, அந்த இடத்துல மாநிலத்துடைய உரிமையை பதிக்கின்ற விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்துல ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த வகையில் வந்து உரிமையை பதிக்கின்ற விஷயமாக இருந்தால் அது கண்டிப்பாக வந்து அது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது தான். ஏன்னா அண்ணா வழியிலையும் தலைவர் வழியிலையும் புறத்தலைவர் அம்மா வழியிலையும் அதே வழி தான் நாங்கள் இன்றைக்கி பின்பற்றிகிட்ருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டியது. ஆளுங்கட்சியார் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக்கிறார், அவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி வந்து இதுக்கெல்லாம் ஒரு தெளிவாக பதில் சொல்லணும். இது அவங்க வந்து இன்றைக்கி வாய்மொழி மௌனமாக இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதனால் இருந்தாலும் எங்களுடைய நிலையை நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் திமுக பொறுத்தவரை ஆட்சியில் இருக்குது, அவங்க தெளிவாக அவங்க நிலை சொல்லல. அவங்க என்ன சொன்னார், தப்பு இல்லைன்னு சொல்லி, அது இப்போ அவங்க கருத்து, அது எங்க கருத்து, இது அப்படி வச்சுங்க. அடுத்த வரக்கூடிய நாட்களில் வந்து 50 மத்திய அமைச்சர்கள் வந்து தமிழகத்துக்கு வர இருக்கிறாங்க, தொடர்ந்து ஆய்வுகள் பண்ண இருக்கிறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறார். இல்லை யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்ன கிடைக்கிறது, அல்டிமேட்டாக நன்மை கிடைக்குதா இல்லையா, அதான் நிதி கிடைக்குதா, தமிழ்நாடு வளர்ச்சி பெறுதா, அது தமிழ்நாடு ஏற்றம் பெறுதா, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருதா, தமிழ்நாடு சமூக அளவில் முன்னுக்கு வருதா, தமிழ்நாடு வந்து மற்ற விஷயங்களில் வந்து முன்னுக்கு வருதா, அப்படி தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதை வந்து நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் வரக்கூடாதுன்னு அப்படி யாருமே சொல்லக்கூடாது. வர்றதுனால என்ன பயன், வர்றதுனால என்ன பயன்,
அது போக போக தான் தெரியும். அவங்க 50 பேர்ல 100 பேர்ல வந்தோம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரையில் வந்து பல்வேறு சலுகைகள் வந்து பல்வேறு ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற உரிமைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அதெல்லாம் பறிபோச்சு. உதாரணத்துக்கு காவிரி நதி நீர், கச்சத்தீவு, தினந்தோறும் நம்முடைய மீனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கடற்படையால் வந்து கொடுமைப்படுத்தப்படுற, சிறுமைப்படுத்தப்படுகின்ற, துன்பப்படுத்துகின்ற, துயரப்படுகின்ற நிகழ்வு தான் இன்றைக்கி இலங்கையாலும் இலங்கை கடற்படையாலும் இன்றைக்கி ஏற்படுது. இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க வர்றதுனால வந்து இந்த பிரச்சனைலாம் ஸ்டாப்பு. காவிரி நதி நீர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து போராடி வாங்கினாங்க. ஸோ காலங்காலமாக நாங்கள் 250 TMC தண்ணீர் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நல்ல விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவோம். உரிமை பறிக்கிற விஷயமா இருந்தால் நாங்கள் எப்படி வாழ்த்துக்கள் சொல்ல முடியும்? இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன பிரியாணி வேறுங்க. அவரை பொறுத்தவரையில் வந்து அவர் சொல்கிறது யாருனா வந்து அந்த 4 பேர் தான் சொல்கிறாரு. ஏன்னா அந்த 4 பேர் யாரும் வந்து அவர் மற்றவங்க அவங்களுக்கு போயிடக்கூடாது. வேறு யாரும் தெரியல உங்களுக்கு. இப்போ 4 MLA இருக்காங்கல்ல, அந்த 4 பேர் கூட போயிடக்கூடாது. அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவோன்னு அவர்களுக்கு தான் அந்த அறைக்குழு இல்லை அனைத்து அண்ணா அதில் அவரோட முன்னேற்ற கழக தொண்டனுக்குரிய அறைக்குழு ஒரு வார்த்தைகளை நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.